यस्य वाग्भृति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् अयानिधिम् देह भृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। यत्पदां भोगभ्यान विध्वस्ता एतकल्मषः वसुधामुपयातोऽहम् आमुनेयम् नमामि। पादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। शङ्खचक्रलञ्छनः सदुद्धपुण्ड्रमण्डितः वितन्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुस्थ वेङ्कटेश्वरः। ஸ்லோகத்துல 55வது ஸ்லோகத்துல அளவந்தார் பிரார்த்தித்தார், தவதாஸ்ய சுகைக சங்கினம் பவனேஷ்வஸ்வபி கீட ஜன்மமே இதராவசதேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா என்பதாக. எம்பெருமானுக்கு அடியாராக இருந்து கொண்டு பாகவதர்களுடைய திருமாளிகையில் ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ இருந்தாலும் ஒரு பிறப்பு இருந்ததுன்னாக்க அதுவே தமக்கு பாக்யம் என்பதாக பிரார்த்தனை பண்ணார். இந்த எம்பெருமானை பார்த்து சொன்ன, எனக்கு எப்படியான ஒரு ஒரு பாகவதாளுடைய ஒரு இடத்துல அந்த பாகவதால் திருமாளிகையில் இருக்கும் இடம்படியான ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்ன. சரி, இந்த இடம் தவிர மீதி பேர் இடத்துல ஒரு சதுர்முக பிரம்மாவா இருக்கிற ஸ்தானத்தை பெரிய பதவியை கொடுக்கறேன்னா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதரா வசதேஷு மாத்மபூஹு என்பதாக சொன்னார். இதரா வசதேஷு அப்படின்னா அபாகவத நிவாசேஷு, பாகவதர்கள் வசிக்காத இடங்கள்ல ஒரு சதுர்முக பிரம்மாவாக இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பதவியோடு இருக்கிற ஒரு பிறப்பு இருந்தாலும் கூட அந்த பிறப்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்ற. இதுல ஏற்கனவே சொல்லிருக்க, அத்ய பிரபதி ஹேலோக்காக யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பரா யூயம் நாராயண பரா வயம் நாஸ்தி சங்கதி ரஸ்மாகம் யுஷ்மாகஞ்ச பரஸ்பரம் வயந்து கிங்கரா விஷ்ணோஹோ யூயம் இந்திரிய கிங்கராக என்பதாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்க. இந்த பாகவதாளுக்கும் பாகவதர்கள் இல்லாதவர்கள் இவர்கள் இருவர்கள் இடத்திலே இருசாரார் இடத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பத்தி சொல்ற. இவர் பாகவதரா இருந்திருக்கிறவர் மீதி பேரை பார்த்து சொல்ற, அத்ய பிரபதி ஹேலோக்காக யூயம் யூயம் வயம் வயம் நீங்க நான் வேறதான் நீங்க நீங்களா இருந்துக்கோங்க நான் நாங்களா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா நீங்கள்லாம் என்ன பண்ண போறோம் நாங்கள்லாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்கள்லாம் பணத்துக்கும் புலன்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக நீங்கள் இருந்துருக்கோங்கோ, ஆனா நாங்கள்லாம் எப்படி இருந்துருக்கோம் தெரியுமாண்ணா, எம்பெருமானுக்கே அடிமைத்தனம் புரிபவர்களாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம் என்பதாக சொன்னார். அர்த்தகாம பரா யூயம் நாராயண பரவையும் நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மாக்கஞ்ச பரஸ்பரம் உங்களுக்கும் நமக்கும் சங்கதியே வாணா ஒரு தொடர்பே வேண்டியதெல்லாம் வாணா வாணா அப்படின்னு சொல்ற. வயசு கிங்கரா விஷ்ணோகோ யூயம் இந்திரிய கிங்கராக நாங்கள்லாம் எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்துருக்கோம் நீங்களா புலன்களுக்கு அடிமையாக இருந்துருக்குங்கோ உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் தேவையில்லை நீங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அப்போ பாகவதர்களிடத்திலே பாகவதர்களோட சமாகமும் ஒரு சேர்க்கை என்பது எவ்வளவு விழைவதாக இருக்கின்றதோ அதே மாதிரியாக அபாகவதர்கள் பாகவதர்கள் இல்லாமல் இருப்பவர்களிடம் சேராமையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று அந்த ஸ்லோகத்தினாலே சொல்லப்பட்டதாக ஆகிறது. அதில் சொல்ற, அவைத்யா பிராகிருதா புரோக்தா வைத்தியா வைஷ்ணவ உச்சத்தை அவைத்தியன நகேனாப்பி வைத்திய கிஞ்சித்து சமாச்சரே. நாம சொல்றோம்,
வைத்தியனாக இருந்திருக்கோம், டாக்டர் தான் நமக்கு நம்மளுடைய நோயை தீர்க்க முடியும். டாக்டர் இல்லாதவா நம்மளுடைய நோயை தீர்க்க முடியாது. ஏன்னா அவாதான் வந்து டயக்னோஸ் பண்ணணும் இந்த உடம்பு இவாளுக்குன்றதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும். இந்த உடம்புக்கு இந்த மருந்து கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த டாக்டருக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. ஆகையால யார் வைத்தியாளா இருந்திருக்காளோ அந்த வைத்தியாளா இருந்திருக்கிறவா தான் நோயை தீர்க்க வல்லவர்களாக இருப்பவர்கள், சாமர்த்தியம் இருப்பவர்களாக இருப்பார்கள் என்பது நிச்சயம். இங்க சொல்ற இந்த பிராகிருதமான லோகத்துல இருக்கிறவா எல்லாருமே அவைத்தியால் தான், வைத்தியாலே ஒருத்தர் கூட வைத்தியாலே கிடையாதுன்னு. இத்தனை ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணிருக்கு, கட்டடம் கட்டடமா கட்டிருக்கு, இத்தனை பேருடைய நாமளும் போய் நிச்சய நிச்சயம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நாம வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிட்டு இவா மொத்த பேரையும் ஒருத்தர் கூட டாக்டர் இல்லைன்னு சொல்றதா? நம்ம இவாதானே டாக்டர், நாம வேற யாரு டாக்டரா நாம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவா ஒருத்தர் கூட டாக்டரே இல்லையா? அவைத்தியா பிராகிருதா புரோக்தா, இந்த பிராகிருதமாக இருந்திருக்கிறவா எல்லாருமே அவ யாருமே அவைத்தியால் தான், ஒருத்தர் கூட வைத்தியாலே இல்ல. அப்ப நிஜமான வைத்தியா யாரு அப்படின்னா வைத்தியோ வைஷ்ணவ உச்சத்தை, பெருமாளும் பெருமாளை சேர்ந்தவர்களும் தான் நமக்கு வைத்தியர்களாக இருந்திருக்கா. இப்படிப்பட்டவர்கள் அவைத்தியன நகையனாபி வைத்திய கிஞ்சிட்டு சமாச்சரியத்தை, அவைத்தியன இந்த வைத்தியம் தெரியாதவர்கள், இந்த மருத்துவ படிப்பு படிக்காதவர்களால வைத்தியம்ன்றது சர்வதா பண்ணவே முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது. அவளை போய் வைத்தியன் இல்லாதவாளை வைத்தியம்னு நினைச்சுட்டு நாம அவளை வைத்தியம்னு நினைச்சுட்டு நம்ம அவள்டேந்து நம்மளுடைய நோயை போக்கடிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளை காட்டிலும் பைத்தியக்காரன் யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஆகையாலதான் சொல்ற அவைத்தியன நகையனாப்பி வைத்திய கிஞ்சித்து சமாச்சாரம். ஆக எல்லாரையும் விட்டுருங்கோ, நமக்கு வைத்தியம் பெரிய வைத்தியன் ஒருத்தர் இருக்க, யார் தெரியுமா? சாட்சாத் நாராயணன் தான் இருந்துட்டு இருக்க. அந்த நாராயணனை வச்சுட்டு நீ பண்ணமுன்னா மொத்த வைத்தியமும் சரியா போயிடும், மொத்த நோவும் சரியா போயிடும். அவர் தான் வைத்தியன் என்பதாக சொல்லுகின்ற. இதனாலதான் பெரியவா எல்லாருமே ஒரு சின்ன மருந்து கொடுத்தா கூட அந்த மருந்த வாயில போட்டுக்கிறதுக்கு முன்ன சரீரே ஜர்ஜரி போதே வியாதி கிரஸ்தே கலைவரே ஔஷதம் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி மருந்த சாப்பிடுவா. நாம எந்த மருந்து கொடுத்தாலும், எந்த சிறப்பு கொடுத்தாலும், மாத்திரை கொடுத்தாலும் ஔஷதம் ஜான்ஹவி தோயம், அது கங்காஜலமா நம்ம நினைச்சுக்கணுமா? இது கங்காஜலமா நினைச்சு யமுனாஜலம் சொல்றதானா? இன்னொரு ஏதாவது காவேரி தீர்த்தமா தான் நினைச்சுக்கூடாது? இதெல்லாம் என்ன குறவா போயிட்டா கங்காஜலம் என்னத்துக்கு சொல்றாரு அப்படின்னா, அந்த பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அது கங்காஜலம்ன்றது, அந்த திருவடி சம்பந்தப்பட்டது. அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் இருந்துட்டோம்னாக்கா அதுதான் நம்ம முதல்ல புரோட்சிச்சுக்கிறோம். நம்மள ஒரு பரிசுத்தி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை முதல்ல புரோட்சிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெருமாள் உத்தமோத்தமமான ஒரு வஸ்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தம்ன்றது. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற ஒரு யோகியத்தையே நமக்கு முன்ன சம்பாதிச்சுக்கிறோம். அதை புரோட்சணம் பண்றதுனால அதை புரோட்சிச்சுட்டு அப்புறம் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பெருமாளுடையதாகவே இருந்திருக்கிற ஸ்ரீபாத தீர்த்தம் தான் கங்காஜலம்மா நினைச்சுக்கணுமா? ஔஷதம் ஜான்ஹவி தோயம், சரி அதை கொடுக்கிற வாழ் யாருன்னு பாக்கணும் இல்லையா? டாக்டர் இல்லாதவா அதை கொடுத்தாங்கனாக்கா அந்த மருந்து உபயோகப்படாது, இல்ல அது விபரீதமா வேலை செய்யும், இதை பண்ணும். அதை பிரிஸ்கிரைப் பண்ணவும் ஒரு பக்கா டாக்டர், நல்லா படிச்ச டாக்டர்னு தெரிஞ்சாதானே அதை பண்ண முடியும்னா, அது யாரா இருக்கணும்னு அந்த டாக்டரையும் நினைச்சு பாத்துக்கணுமோ? அந்த டாக்டர் யாருன்னா வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு, சாட்சாத் சிவன் நாராயணன் தான் வைத்தியம் தான், அவர் தான் வைத்தியம். இப்படி பெரியவாள்லாம் பாகவதாள்லாம் நினைச்சுட்டு பண்றது என்னன்னா, இந்த மருந்த கங்காஜலமாக நினைச்சுட்டு நமக்கு பண்ற வைத்தியனை சாட்சாத் பெருமாள் தான் அவனிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி நமக்கு வைத்தியம் பண்ற, பெருமாள் தான் வைத்தியம் பண்றாரு. ஒரு பிராகிருதமா இருந்திருக்கிற ஒரு மனுஷன் நமக்கு வைத்தியம் பண்ணலன்னு நினைச்சிருந்து பண்ணுவானாதான் நமக்கு வர உடம்பு குணமாகும். இது பிராகிருதமான உடம்புக்கு இது சொல்றது. அப்ராகிருதமான நோவு, சம்சாரமாகிற ஒரு நோவு போகணுமே, அதுக்கு யாரு மருந்தா இருக்கிறவா யாருன்னா வைஷ்ணவாள் தான், பெருமாளும் பாகவதாளும் தான். அப்படிப்பட்ட பாகவதாளுடைய வீட்டுல ஒரு புழுவா பூச்சியா பறந்தாலும் பறக்கலாம், அந்த பாகவதாள் இல்லாத அபாகவதாளுடைய சன்னிவேசத்துல அவளுடைய இருப்பிடத்துல எனக்கு எந்த விதமான பிறவியும் வேண்டாம் என்பதாக
இதற்கு முன் ஸ்லோகத்தினாலே ஆள வந்தார், அருளி செய்தார். அடுத்ததாக இன்னொரு பெரிய விஷயத்தை சொல்ல போறார் இந்த ஸ்லோகத்துல. அவர் சக்ருத்வதாகார விலோகநாசயாம் திருணீகிருத்தானுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிர்மாம் அவலோக்கியதாம் நய கணேபிதே யத்வியஹூதி துஸ்ஸஹா. சரி, பெருமாள் சொல்றேரா, அளவந்தார பார்த்து உமக்கு வாண்டா அபாகவத சம்சர்க்கம்ன்றது உமக்கு வாண்டா, நேர் பாகவதால் இடத்திலேயே நேர் அந்த பாகவதாலோட சேர்ந்து இருக்கும்படியான ஒரு நிலையே உமக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னேரான். இல்ல கிட்ட கிட்ட போனோம்னாக்கா சரி, முதல்ல கேட்கச்சே இப்படி கேட்டுற வேண்டியது, அப்புறம் போனோம்னா இன்னும் கொஞ்சம் என்ன போனோம் அப்படின்னா, எங்கேனா ரயில்ல போனோம்னாக்கா, ரயில்லயோ பஸ்லயோ போனோம்னாக்கா ரொம்ப கும்பலா இருந்திருக்கும், காலே வைக்க முடியாதபடி இருந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம முதல்ல என்ன சொல்லணும் நினைச்சுப்போம், நம்ம கொஞ்சம் தாராளமா நின்று இருக்க மாதிரி, இடிச்சுண்டு இல்லாத கொஞ்சம் தாராளமா நின்று வர மாதிரி போனா போறோம்னு தோணும். இன்னும் கொஞ்ச தூரம் அந்த மாதிரி கணக்கு கொஞ்சம் சௌகரியம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச தூரம் அதுல இருக்கிற ஒரு கம்பியில நல்லா சாஞ்சிண்டு நிக்கிற மாதிரி இருந்தா தோணும். அதுக்கப்புறமா போனோம்னா அது அந்த மாதிரி சாஞ்சிண்டு நின்று போற மாதிரி கிடைச்சதுன்னா கூட, அப்புறம் கொஞ்சம் ஒரு நாலு மூணு பேர் உட்காந்துக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாலு பேரா உட்காண்டா பரவாயில்ல, ஒரு ஒரு பக்கமான ஒரு கதானா வச்சுட்டு உட்காந்துக்கிற மாதிரி இடம் கிடைச்சதுன்னா பரவாயில்லன்னு தோணும். அப்படி இடம் கிடைச்சதுன்னாக்கா பக்கத்துல இருக்கவன் எப்ப ஏந்து போறான், அப்ப நாம மூணு பேரா எப்ப உட்கார போறோம்னு தோணும். அதுலயும் ரெண்டு பேரும் ஏந்து போயிட்டானா நம்ம தாராளமா இருக்கலாமே தோணும். மொத்தம் மூணு பேரும் ஏந்துட்டோம் ஏந்து போயிட்டானாக்கா நாமளே சீட்ல படுத்துன்னு தூங்கின்னு போலாமேனு தோணும். இது இப்படிதான் நம்மளுடைய ஒரு இயல்பு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இயல்பு. இவர் கேட்கிற ஆளுந்தா பிரார்த்தனை பண்ற, எனக்கு அபாகவதாலோட சம்சர்க்கம் வேண்டாம், பாகவதால் இருக்கிற இடத்துல பாகவதால் வீட்டுல ஒரு புழுவாவோ பூச்சியாவோ இருந்தா போறோம் அப்படின்னு கேட்டேன். சரி அப்படியே ஆகட்டும், புழுவா பூச்சியா எங்கேனா ஒரு பாகவதால் இடத்துல இருந்துட்டு ஆனா போர்மல்லே உனக்கு அப்படியே இருந்துடும் அப்படின்னு சொன்னாரா. அது பார்த்தா அதுக்கு மேல இன்னொரு அர்த்தத்தை அவர் கேட்கிறேன், அந்த பாகவதால் கண்ணிலேயே படாத ஒரு இடமா இருந்துருத்தோம்னா என்ன பண்றது, அது அவளுடைய பார்வை அவளுடைய கட்டாட்சம் விழும்படியான ஒரு இடத்துல எனக்கு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேரா. அதுதான் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கின்ற. சக்ருத்வதாகார விலோகநாசயா த்ரிணீகிருதானுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிஹி மாம் அவலோக்யதாம் நய க்ஷணேபிதே யத்விரஹோதி துஸ்ஸஹா. பெருமாளே உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன், நீர் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். என்ன வேணும்ப்பா? மகாத்மாக்களாக இருந்திருக்கிறவாளால நான் கட்டாட்சிக்கப்படுபவனாக ஆகணும், அவளுடைய கட்டாட்சம் என் மேல விழணும், அதுதான் உங்களிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன அப்படி வேணும் அப்படின்னா, இவள்லாம் எப்படிப்பட்டவாளாக, எப்படிப்பட்ட மகான்கள், நீ சொல்ற மகாத்மாக்கள்லாம் யாரு, எப்படிப்பட்டவாள் அப்படின்றத சொல்ற. சக்ருத்வதாகார விலோகநாசயா அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி உம்முடைய கட்டாட்சம் உம்மை பார்ப்பதற்காக எல்லாவற்றையும் திருணீகிருத்தமாக புல்லு போல நினைப்பவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அப்பேற்பட்ட மகான்களாலே மகாத்மாக்களாலே நான் கட்டாட்சிப்படுபவனாக, அவர்களுடைய கட்டாட்சத்துக்கு உரியவனாக நான் ஆக வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் எப்ப பார்த்தாலும் பெருமாளையே பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுங்க. நாம் எப்படி பார்த்த சிங்கரியம் பெருமாளுக்கு பண்ணணும் அப்படின்னா, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான சர்வவிதமான சிங்கரியமும் பண்ணும்படியாக பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க வேண்டியது போக, சக்ருத்வதாகார விலோகநாசயா ஒரே ஒரு வாட்டி உங்களை சேவிக்கிறதுக்காக, உங்களுடைய திவ்ய மக்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்காக, அது ஒரு வாட்டி சேவிக்கிறதுக்காகவே சர்வத்தையும் அவளுடைய கட்டாட்சம் சொல்றாரு. நாம எப்பவுமே பார்த்துட்டு இருக்கணும்ன்றதுதான நாம நினைச்சுட்டு இருக்கோம். இது எப்படி சொல்ற, சுவாமி தேசிகன் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிய சொல்லி சொல்ற,
அலமத்தை புக்தேன பரமார்த்தை அசம்சனா யதா பசியாமன் கிரியாந்தம் ராமம் ராஜ்யே பிரதிஷ்டிதம் சக்கரவர்த்தி தனக்குள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். எத்தனையோ வருஷம் ராஜ்யத்தை நாம் ஆண்டுட்டோம், நாம எவ்வளவோ தபஸ் பண்ணி இந்த ராமன் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகன் நம் குழந்தைகள் நமக்கு பிறந்திருக்கிறார்கள். அதுலயும் ராமன் பேருக்கு ஏற்ப அழகாகவும் நல்ல குணங்களோடு பொருந்தியவனாகவும் ஜெயனாகவும் இருந்திருக்கிறான். இந்த ராமனிடத்துல ராஜ்ய பாரத்தை கொஞ்ச நாள் நாமளும் பார்த்து இருந்துட்டு அப்படின்றது அவர் தீர்மானம் பண்ற. அந்த தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய தீர்மானத்தை மக்கள் மேலேயோ அல்லது மந்திரி சபையிலேயோ அவர் கிடைக்கல. எனக்கு இப்படி தோன்றது, உங்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் எப்படியாக இருந்திருக்கு என்று கேட்கிறோம். அப்படியே அதுக்கு பதில் சொல்ற மந்திரிமார்களும் மக்களும் அந்த சபையில இருக்கிறவா எல்லாரும் பதில் சொல்றாளா? என்ன சொல்ற? அலமத்ரி புக்தேன பரமாத்மன் ராம் ராஜ்ய பிரதிஷ்டிதம் ராவண உட்காந்து எவ்வளவோ அனுபவிச்சாச்சு, எல்லாம் எனக்கு போறோம், சிம்ஹாசனத்துல ராவண உட்காந்து வச்சு பார்க்கலாம்னு நானும் ஆசைப்படுறான். மக்கள் சொல்ற இச்சாமோஹி மகாபலம் ரகுவேதம் மகாபலம் கஜேன மாதாயானுக்கும் ராமஸ்தானம் என்பதாக சொல்லுகிறார். இவாழ்தான் என்ன சொல்ற, நானும் அததான் ஆசைப்படுறோம், நாங்கதான் ஆசைப்படுறோம். அப்ப தசரத சக்கரவர்த்தி 10,000 வருஷம் ராஜசாசனம் பண்ணது என்ன அப்படின்னா, தசரத சக்கரவர்த்தி 10,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் கூட இன்னைக்கு நான் ஆசைப்படுறது ராமன் தான். ராமன் அந்த சிம்ஹாசனத்துல எழுந்துட்டு இருக்கணும், ராமன் அந்த பட்டத்து யானையில உட்காந்து அம்பாரி மேல உட்காந்து அதுக்கு மேல இருந்து ஒரு கொடை இருந்திருக்கும், அந்த கொடை அவருக்கு ஏகச்சப்பம் ஒரே ஒரு கொடையாக இருந்திருக்கும். அந்த கொடையில இருக்கிற ஜாலர்லாம் இருந்துருக்க, அந்த ஜாலர்னால கொஞ்சம் முகம் தெரிஞ்சதும் இருக்கும்படியான அப்படிப்பட்ட ராமனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்னு இச்சாமோகி என்று சொல்லுகிறார்கள். இதுதான் யான வாகனத்துல பெருமாள் பார்த்தோம்னா கொடை போடுவான், கொடை போட்டோம்னாக்க அந்த கொடையில வந்து அந்த ஜாலர் இருக்கும் இல்லையோ, அது பெருமாள் திருமுக மண்டலத்துல மறைக்கும். ஏண்டா இது திருமுக மண்டலத்துல இப்படி ஜாலர் போட்டு இப்படி மறைக்கிறதா இருந்துருக்க அப்படின்னா, ராமர் வந்து சக்கரவர்த்தி திருமகன், அந்த ராமருக்கு கண் திருஷ்டி பட்டுடுமேன்னு இந்த மக்கள் எல்லாம் நினைக்கிறாளா. இந்த கொடை போட்டு நேரம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சு மறைஞ்சு வரைச்சேதான் பாக்குறதாம். அந்த கண் திருஷ்டி படாமல் இருந்திருக்கிற அது என்ன, ராமனுக்கு என்ன ஆயிடும், நம்மளுடைய திருப்பி பட்டுமான நிறைய வஸ்துக்கள் நாட்டு வாங்கி வச்சோம்னாக்க நம்மளால இருக்கிற வாழ்க்கையிலேயே ஏதாவது திருப்பி போட்டுடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதை எடுத்து தனியா வெளியே அப்படி வெயி இப்படி வெயின்னு சொல்லுவா. இது லோகத்துல வாசல்ல நடந்து போகச்ச எல்லாருமே ஆசைப்படுறவா தான். ஒருத்தருக்கு கூட ராமனிடத்துல விபரீத புத்தி கிடையாது. இருந்தா கூட இந்த ராமன் இப்படி அழகா இருக்குன்னு இப்படி இப்படி அழகனான்னு நினைச்சுட்டாக்கா இவ கண்ணுல திருஷ்டி பட்டுருக்குன்னா ராமனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அத்த அவளுக்கு எல்லாம் கஷ்டம் கவலை வந்துடுறதான். அதுக்காக தான் அந்த கொடையை மறைச்சி கொஞ்ச நாய் திருமுக மண்டலம் சேவையாருது, கொஞ்ச நாய் சேவையாகாது மாதிரி இருந்துருக்குன்னு அந்த வால்மீகியனுடைய அனுபவம். அப்படி நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், இச்சாமோஹி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராமிருத்தாமன்னு. ராமர் காட்டுக்கு பட்டு போயிட்ட பரதன் வரே, பரதன் வந்த பிறகு இங்க நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிற தசரத சக்கரவர்த்திக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு நாம் போய் அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அப்படி போகச்சே தாம் மாத்திரம் போல. அயோத்தியா பட்டணத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேர், அத்தனை சைன்யங்கள், இன்னும் கேட்டா கை கையும் சேர்த்து அழைச்சிட்டு போறேன், மூணு பேரையும் எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன். அப்ப போகச்சே அவெல்லாம் சொல்லிட்டு போற வார்த்தை என்ன தெரியுமா அப்படின்னு, மேகசியாமம் மகாபாகும் ஸ்திரதத்வம் திருடௌரதம் கதா திரக்ஷாமஹே ராமம் ஜகதா சோகநாசனம். நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம்,
அவர் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரோ, எந்த இங்கிருந்து காட்டுக்கு கிளம்பி போயன்னு சொல்லியாச்சு, கங்கையை தாண்டி அவர் போயிட்டாரு, மந்தாகினியை தாண்டி அவர் போயிட்டேருன்றது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த காட்டுல எங்க போயிருக்காருன்னு ஒன்றும் தெரியலையே, எப்ப பாக்க போறோம் என்ன தெரியலையே நினைச்சிட்டு போறாளாம். மேகசியாமம் மகாபாகும் ஸ்திரசத்தம் திருடௌரதம். அவர் சத்தியவிரதராக இருந்திருக்கார். அவருடைய எண்ணத்துல எப்பவுமே ஒரு மாறுதல் இல்லாதவராக இருந்திருக்கிறவர், நிலமேக சியாமலாக எழுந்திருக்கிறவர், அப்பேற்பட்ட அந்த எவருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு இருந்திருக்கிற ராமனை நாம எப்ப பார்க்க போறோம், எப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படி ராமனை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு, ஜெகதா சோக நாசனம், உலகத்துல இருக்கிறவர்கள் உலகத்தார் எல்லாருடைய சோகத்தையும் போக்கடிக்க வல்லவராக இருந்திருக்கார். அது மனசுல கஷ்டம் இருந்தாலும் இது போய் பெருமாளை சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்ம பருவெல்லாம் இறக்கி வச்சுட்ட மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது. இப்படி நமக்கே ஒரு பிராகிருதமா நமக்கே இப்படி தோன்றதுன்னாக்கா, அயோத்தியாபட்டினத்துல இருந்துட்டுக்கவெல்லாம் சக்கரவர்த்தி திருமுகன் பேர்ல உயிரே வச்சிருந்தவா, அவளுக்கு அந்த ராமனை பார்த்துட்டாள்னாக்கா போருமே அவளுடைய சோகம் மொத்தம் போயிடுமா. சோகம் அபநேஷ்யதி ராகவஹா தம சர்வஸ்ய லோகஸ்ய சமுத்யன்னிவ பாஸ்கரஹா அப்படின்னு, ராமனை பார்த்த உடனேயே எல்லா சோகமும் துக்கமும் போயிடுதான். சூரியனை பார்த்த உடனே எப்படி இருட்டு, சூரியன் கிளம்பினவுடனே இருட்டு இருக்கிற இடம் தெரியாத எப்படி போயிடுறதோ, அந்த மாதிரி ராமரை பார்த்த உடனேயே எல்லாம் போயிடுறதுன்னு சொல்லி சொல்ற. அங்க இருக்கிற அயோத்தியா பட்டணத்துல இருக்கிறவாள் மொத்த பேருடைய நிலைப்பாடும் எப்படிப்பட்டதுன்னு, எஸ் ராமன் நபசேத்து நிந்தித சபவை லோகா சுவாத்மா பேனம் விகரகதி அப்படின்னு, எஸ் ராமன் நபசேத்து அப்படின்னு, இன்னி தினத்துல காலத்தால இருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு சமயமான ராமனை ஒத்தம் பார்க்காத போயிட்டான்னாலோ, அல்லது அந்த ராமன் இவனை பார்க்காத போயிட்டான்னாலோ, அதை காட்டிலும் ஒரு துர்தினம் வேற நாளே கிடையாதான். அப்படிப்பட்ட ஐயோ இன்னைக்கு ராமனுடைய நம்மளால இன்னைக்கு ராமனை பார்க்க முடியாத போயிடுதே, இன்னைக்கு தினத்துல ராமனுடைய கட்டாட்சம் என் மேல விழாத போயிடுதேன்னு சொல்லி தன்னையே தன்னுடைய பிறவியையே வெறுத்துக்க கூடிய நிலையில இருந்திருக்கிறவளாம் அவள்லாம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கட்டாட்சம்ன்றது இருக்கு, அவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்கு. அந்த கட்டாட்சத்துக்கு எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட வேண்டியது போக, சக்ருத்வதாக்கார விலோகநாசைய ஒரே ஒரு வாட்டி உன்னுடைய கட்டாட்சம் இருந்துட்டுனாக்கா அதுக்காகவே மொத்தத்தையும் தியாகம் பண்றவாளாக இருந்துருக்கா அப்படின்னா, இவாளுடைய பிராண தாரணம் இருந்துருக்க எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் இருந்துருக்கு, இல்லைன்னாக்கா பிராண தாரணமே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லுது. நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பார்க்கணும், அஞ்சலிய மடனாராய் பாசுரத்துல அந்த பதிகத்துல ஆழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ற, நாயிகா பாவத்துல ஆசிரியிச்சு தலைவனிடத்துல தூது அனுப்பிக்கிறார், பட்சிகள்லாம் தூது அனுப்பிக்கிறார் நாய்க்கு. இந்த பட்சிகள்ல தூது அனுப்பிக்கிட்டே ஒவ்வொன்னா முதல்ல நாரை அனுப்பிக்கிறார், ஒவ்வொரு பட்சியா அனுப்பிக்கிறார், கடைசியில நடுவில் வரைச்சு வண்டு அனுப்பிக்கிறார். அந்த வண்டு அனுப்பிட்டு என்ன சொல்லி அனுப்பிக்கிறா தெரியுமா, அருளாத நீரருளி அவராவித்வராமுன் அருளாழி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று, அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. அருளாழி வரிவண்டே வரிவண்டே அந்த வண்டை பார்த்து சம்போதனம் அதை பார்த்து சொல்ற, நீ எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் ஆழி வரிவண்டே அருள், என்ன அனுகிரகம் பண்ணணுமான் அந்த வண்டு பார்த்து நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சிருக்கிற நம்மாழ்வார் பராங்குச நாயக்கிய பார்த்து கேக்குறது, என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறதா, அருளாத நீரருளி அவராவி துவராமுன், என்னுடைய தேகஸ்தி இப்ப எப்படி இருக்கு தெரியுமா, அந்த எம்பெருமான சேவிக்காத போயிட்டேன்னா எம்பெருமான பார்க்காத போயிட்டேன்னாக்கா எனக்கு பிராணவியோகம் எந்த கணத்துல வேணா ஏற்பட்டு போயிடும். அப்படி எனக்கு பிராணவியோகம் ஏற்படாமல் இருக்கணும்னாக்கா ஒரே ஒரு காரியம் பண்ணணும், அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருளாழி பொக்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என்று,
நீ போய் அவரிடத்துல சொல்லு, அவருக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற வேதாத்மா விகேஸ்வரகா என்றெல்லாம் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற கருத்மான் மேல ஏறிண்டு எனக்கு சேவை சாய்க்கணும் அப்படின்னாராம். கருத்மான் மேல ஏறிண்டு உனக்காக கருட வாகனாக சேவை சாய்க்கணும் அப்படின்னா நீ என்ன ரொம்ப பெரிய பரதத்துவ நிர்ணயம் பண்ண பெரியாழ்வார் மாதிரி ரொம்ப விசேஷமா உமக்கு என்னத்துக்கோசரம் உமக்கு சேவை சாய்க்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கே வந்துடுதான். நாம அதிநீசனாக நாம இருந்துட்டு இருக்கோம், நமக்கு போய் கருடவாகனா பெருமாள் சேவை சாய்க்கணும்னு பிரார்த்திக்கிறது நமக்கு, அவர் பெருமாள் ஏதனா தப்பா நினைச்சுட்டேன்னா என்ன பண்றதுன்னு, எனக்காக அவர் சேவை சாய்க்க வேண்டாம், நான் இருக்கிற தெருவுல அவர் ஏழுட்டும் நான் ஜன்னலால நான் அவரை பாத்துக்கிறேன், நான் வேற ஒண்ணும் வேண்டாம். அவர் வீதி ஒரு நாள் என்று, அவர் வீதி ஒரு நாள் என்று, அந்த வீதியில இருந்துருக்கு அதுல ஒரே ஒரு வாட்டி வந்தா போறோம். நான் நித்தி நித்தியம் கருட வாகனத்துல சேவிக்கணும்ல நான் ஆசைப்படல, ஒரே ஒரு நாள் சேவை செய்யறதுனா போறோம். அப்படி சேவை சாச்சிட்டேருனாக்கா அப்ப நான் போயிச்சிடுவேன். யாமுமென் பிழைத்தோமே அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று, அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள். யார் அவன் நீ சொன்னா கேப்பானா? அவன் எப்படி நிற்கணனா இருந்துட்டு இருப்பானா? எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு பேரே அருளாழி அம்மான்னு பேரே, அவனுக்கு பேரருளாளன் எல்லாம் பேராச்ச. அப்பேற்பட்ட எம்பெருமான் நான் சொன்னா கேட்காது போயிடுவானா? எனக்கு அனுகிரகம் பண்றதுன்றது அவனுக்கு கருணையே, அவனுக்கு தானே அவனிடத்துல தானே குடிகொண்டு இருந்துட்டு இருக்கு, அவன் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஆகையால நீ போய் எனக்காக ஒரு வார்த்தை அவனிடத்துல சொல்லு, நான் என்னுடைய பிராணதாரணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னவனாக்கா கருத்மானாக சேவை சாய்க்கணும், கருட வாகனத்துலாக பெருமாள் எழுந்துருளி சேவை சாய்க்கணும்னு பிரார்த்தனை பண்ற. எப்போ? ஒரே ஒரு வாட்டி சேவைச்சா போருமா? ஒரு நாள் அதுதான், ஒரு நாள் காணவாராய. எப்படி ஒரே ஒரு நாள் சேவிச்சா போறோம்? நான் நிச்சய நிச்சயம்லாம் நான் ஓணும்ல நான் ஆசைப்படல, ஒரே ஒரு வாட்டி சேவை சாச்சா போறோம்னு சொல்லி சொல்ற. இப்ப ஏற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறது என்ன? இது சத்தைக்காக சொல்றது, தன்னுடைய தாரணத்துக்காக. ஆகையாலதான் சகிருத்வதோகார விலோகநாசையா ஆகார விலோகநாசையா, உன்னுடைய ஆகாரம், உன்னுடைய ஆகாரன்றது எதை சொல்றது என்று கேட்டா, எம்பெருமானுக்கு இருந்திருக்கிறதாக இருந்திருக்கிற குணங்களுடைய, எம்பெருமானுடைய குணங்களுடைய அனுபவம், திவ்யாத்ம ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் அப்படின்லாம் இல்லாமல், இவை எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய அனுபவம் வேணும் என்பதாக சொல்லுகின்றார். நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோம் என்ன, ஒரே ஒரு வாட்டி காண்பிச்சு எனக்கு காண்பிச்சுட்டேனாக்கா எங்களுடைய சத்த கிடைச்சிரும், பிராணதாரணம் கிடைச்சிரும், அதுக்கு மேல மீதியை பத்தி நான் கவலைப்படல. ஆகையால இதுக்காக என்ன சரி, இப்படி ஒரு வாட்டி அந்த பெருமாள் சேவைய கிடைக்கிறதுக்காக அவர் என்ன தியாகம் பண்ற? எதனா ஒரு அனர்கமான ஒரு வஸ்துவை நாம பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதனா ஒரு தியாகம் பண்ணணும். ஒரு பெரிய வைரமுக்கத்தி தம்மா துண்டு இருந்துட்டு இருக்கு, வைரக்கல்லு, இதை விற்கணும் இது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டமான வசந்த வஸ்து ஆசைப்பட்டமான அதுக்கு எவ்வளவு பண்ணும்? ஏதோ ஆயிரக்கணக்கில் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வைரம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீ நினைக்கிற பெருமாள் சேவை ஒரு நாள் சேவை கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கிடைக்கிறதுக்கு நீ என்ன தியாகம் பண்ற அப்படின்னு பெருமாள் திருப்பி கேட்கிறாராம். அவர் தியாகம் பண்றவா என்ன தெரியுமா? என்னத்தவனா திருணீகிருதா நுத்தம புக்தி புக்தி பிஹி உத்தம புக்தி முக்தி பிஹி திருணீகிருத்த, எல்லாம் மிக உயர்ந்த பதவி அனுத்தம புக்தி. அனுத்தம புக்தின்னு கேட்டாங்க, இதுக்கு மேல உயர்ந்ததுன்றது ஒண்ணு இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நமக்கே பாக்கிறோம், சாதாரணமா இருக்கிறவ காட்டிலும் ராஜாவா இருந்திருக்கிறோம், விசேஷமா அனுபவிக்கிறான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த லோகம் ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறது காட்டிலும் பல ராஜ்யத்துக்கும் சேர்ந்து ராஜாஜி ராஜனாக இருந்தான்னா அவன் இன்னும் விசேஷமா அவனை கொண்டாடுறோம். இந்த பூலோகத்துக்கு ராஜாவா இருக்கிறது காட்டிலும் சொர்க்கலோகத்துக்கு ராஜாவா இந்திரனா இருந்தான்னாக்க அவனுக்கு இன்னும் விசேஷம் நாம நினைக்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டுட்டே பார்த்தோம்னாக்க பிரம்ம பதவி இருந்துட்டு இருக்க, சதுர்முக பிரம்ம பதவி இருந்துட்டு இருக்க, அதை காட்டிலும் வசந்ததா பிராக இந்த பிரகிருதி மண்டலத்துல எதுவுமே இல்லையாம். அது வரைக்கும் உண்டான அனுபவங்கள் என்ன உண்டோ அந்த சதுர்முக பிரம்மாவாக இருக்கிறத இருந்தாலும் கூட அதுவும் ஒரு புல்லுக்கு சமமாக நினைக்கிறவர்களாக இருந்துட்டு இருக்காளாம் அவ்வா.
அதையும் திருணீகரிச்ச அதையும் ஒண்ணு வேண்டான்னு சொல்லிடுவாளாக இருந்திருக்கா என்பது சொல்றார். அதுக்கு மேல இன்னொரு விஷயம், இது அனுத்தம புக்தி. அதுக்கு மேல முக்தியும் சேர்த்துக்கிற, புக்திய மாத்திரம் சொன்னாக்கா பரவாயில்ல, பிராகிருத தேசத்துல இருக்கிற பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற இதெல்லாம் வேண்டாம். காராகிரகே கனக சிங்களையாப்பி பந்தகான்னு சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல அருளி செய்கிற, கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுக்காய காராகிரகே கனக சிங்களையாப்பி பந்தகான்னு ஒருத்தன் நல்லா உற்சாகமா நடந்துட்டு போயிட்டு இருக்கான், உன்ன ஜெயில போட்டுடா அப்படின்னு, ஜெயில போட்டா யாரும் ஜெயில விட்டு வெளியே வர முடியாது உனனு, இல்ல இல்ல உன்ன சாதாரண செங்கிலியால கட்டி போடல தங்க செங்கிலியால கட்டி போடுற, உன ஜெயில போட்டுடுறான் வரையா உட்காந்துக்கிறியான்னாக்கா யார் வருவான், யாருமே வரமாட்டோம். அந்த மாதிரிதான் பிரம்ம பதவி இருந்தாலும் கூட இது காராகிரகத்துல கனக செங்கிலியால கட்டின மாதிரிதான் ஆகுமே தவிர வேற எதுவும் கிடையாது. இது அத்த ஒரு திருணீகிருத்திய அந்த பிரம்ம பதவி கூட எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவர்களாக இருந்திருக்கு நம்மாழ்வாருக்கு ஒரு சமயத்துல பெருமாள் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, ஆகையால உமக்கு நான் மோட்சம் கொடுத்துடுறேன், வரையறா போலாம் அப்படின்னு கேக்குறாராம். அதுக்கு நம்மாழ்வார் சாதிக்கிறாராம், மோட்சம் கொடுத்தா அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. இது என்ன பெரிய கேள்வி கேக்குறேன், மோட்சம் கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க, மோட்சத்துக்கு போனோம்னாக்க பசி பிணி மூப்பு எதுவுமே இருக்காது, அங்க போனா பசி எதுவுமே இருந்துட்டு இருக்காது, அங்க போனா நமக்கு ஒன்னும் ஒரு உடம்பும் வராது, நம்ம எப்பவுமே பெருமாளை சேவிச்சுட்டே இருந்துட்டு இருப்போம், சௌக்கியமா இருந்துட்டு இருப்போம், எல்லா நாளும் 16 வயசுலயும் இருந்துட்டு இருப்போம், நமக்கு 60 வயசு 70 வயசு 80 வயசு தலை நரைச்சு போச்சு, அதுக்கோசரம் ஏதாவது சாயம் பூசிக்கலாமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த யோசனை எதுவுமே பண்ணிக்கோனா எப்பவுமே நமக்கு கருத்த முடியாவே நன்னாவே இருந்துட்டு இருக்கும் நமக்கு, ஆகையால இதெல்லாம் இருந்துட்டு இருக்கோம்ப்பா, உனக்கு ஒன்னும் விசாரமே இல்லாத இருந்துட்டு இருப்ப, சௌக்கியமா இருந்துட்டு இருப்ப, ஆகையால அங்க வந்துடும், நான் மோட்சம் கொடுக்குறோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்துடும், நம்ம நன்னா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரான் பெருமாள். எனக்கு வானம் போவோம் மோட்டம் அப்படின்னு சொல்லிட்டேரான். அது எல்லாரும் மோட்டம் மோட்டம் ஓணும் ஓணும்னு கேக்குற, நீ என்ன எனக்கு வானம் சொல்லிட்டியே என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு நம்மாழ்வார் சொல்ற, எம்மா வீட்டு திறமும் செப்பம் நெஞ்சம்மா பாதப்பு தலைசேர் தொல்லை கைம்மா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. நான் ஒரு சத்திய பிரதிஜை பண்ணி சொல்றேன், நான் எனக்கு நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு பசி பிணி மூப்பு எல்லாம் இல்லாத போகணும் அப்படின்றதுக்காக நீர் எனக்கு அனுகிரகம் பண்றதா இருந்தா அந்த அனுகிரகம் வேண்டாம், நான் பிரார்த்திக்கிறது மொத்தம் ஒன்னே ஒண்ணுதான், அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே, நான் பிரார்த்திக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன ஒண்ணும், நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து உன்னுடைய திருவடி என் தலைமையில வைக்கணும், அதுதான் நான் பிரார்த்திக்கிறேனே தவிர வேற எதுவும் வாண்டாம் என்று நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ற. அந்த நம்மாழ்வாருடைய பிரார்த்தனை தான் இன்னைய தினத்துல ஒவ்வொரு கோவில்லையும் நமக்கு சீசதாரி சாய்க்கிறதுன்றது இருந்திருக்க, பெருமாள் திருவடியை நம்ம தலைமையில இது பண்றதுன்றது இருக்க, பிரசாதிக்கிறதுன்றது இதுதான் அன்னைக்கு நம்மாழ்வார் பிரார்த்தித்த பிரார்த்தனை. எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்திடை வீடின்றி மன்னி தனக்கே என கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே தனக்கேயாக என கொள்ளுமீதே. நீர் சொல்லும், நீ ஸ்ரீவைகுண்டத்துல வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணாக்க எனக்கு உகப்பாக இருக்கும்னு பெருமாள் கணக்கு சொன்னேர்னாக்கா தனக்கேயாக என கொள்ளுமீதே, தனக்கேயாக அந்த பெருமாளுக்காகவே என கொள்ளுமீதே, இந்த நம்மாழ்வாரே கொள்ளுவதாக இருந்தார், நீர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து கைங்கரியம் பண்ணுவது எனக்கு ரொம்ப பௌக்கியமாக இருந்திருக்கு, அதுக்காக நான் உங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு கூப்பிடுறேன், உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னேர்னாக்கா அப்ப நான் வரேன், எனக்கே கண்ணனை யான்குள் சிறப்பே அப்படி நினைக்கிறவர்களாக இருந்திருக்க, அப்ப ஏற்பட்ட மோட்சத்தை கூட திருணமாக நினைக்கிறவர்களாக இருந்திருக்காளாம் அவள்லாம் மகாத்மாக்கள் என்பதாக சொல்லுகின்றார். அப்ப ஏற்பட்ட மகாத்மாக்களாலே சக்ரத்வதாகாரவிலோகநாசயா தணீகிருதானுத்மபுக்தி முக்தி, அவள்லாம் தான் மகாத்மாக்களாம்.
இன்னைக்கு தினத்துல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இந்த ஸ்லோகம் வந்தது. ஒரு சின்ன சேஞ்ச் தான் வந்திருக்கு. இன்னைக்கு தினத்துல வைசாக பௌர்ணமி. சாதாரணமா இந்த இடத்துல காஞ்சிபுரத்துல தேவபெருமாள் கருடோத்சவம் வைசாக பௌர்ணமியில வரும். இந்த சைக்கிள்ல வரைச்சே மாசம் இன்னும் இந்த சித்திர மாசமே வந்துட்டதுனால வைசாக பௌர்ணமி வைகாசி மாசத்துல ரெண்டு சிரவணம் வருது. ரெண்டாவது சிரவணத்துல தான் உற்சவமா போயிட்டு அப்படினால வந்துட்டு முதல் சிரவணமா இருந்தா கருட தேவையா இருந்திருக்கும். அந்த வைசாக பௌர்ணமியில பெருமாள் கருடத்துல எழுந்தருளிச்சு அந்த ஆழ்வார் பேரருளாள்னு சொன்ன இருள்யாவ அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லின்னு ஆழ்வார் பாரித்தபடி நம்மாழ்வாருடைய வீதியில எழுந்தருளி அவர் வீதி ஒரு நாள் என்று இந்த நம்மாழ்வார் வீதியில ஒரு நாள் எழுந்தருளி அந்த நம்மாழ்வாருக்கு சேவையும் சாதிச்சதோட மாத்திரமில்லாமல் எம்மா வீட்டு திரமும் செப்பத்துல அவர் பாரித்த மாதிரி தலசேர்ப்பு உன் திருவடின்னு சொல்லி பிரார்த்தித்தேர அந்த சீசகாரி பிரசாதமும் அவருக்கு அனுகிரகம் பண்ற நாள் இன்னைய தினம். ஆகையால இது நமக்கும் ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நாள். இன்னைய தினத்துல இந்த ஸ்லோகத்தை நாம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இவ்வேற்பட்டவர்களாக இருந்திருக்கிறவாள் தான் மோட்சத்தையே கூட திருணீகரிச்சு இருந்திருக்குவா. அதுவும் ஒரே ஒரு வாட்டி உண்மை சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே என்று சொல்லக்கூடியவாளாக இருந்திருக்க இவெல்லாம் எப்படிப்பட்டவாள். பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் சொல்லுகின்றார், அவர் ஆசைப்படுறாராம். நாம எப்படி எப்படியோ அவர் குலசேகர ஆழ்வார்லாம் நம்மள மாதிரி சாதாரணம் இல்ல. அவர் பிறப்பிலேயே ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா நமக்கு ஒண்ணுமில்லாத கிடைக்காததுனால அதுவும் வேணாம் இதுவும் வேணாம் இது வந்து எனக்கு ஒண்ணும் பெரிய பதவியும் வேணாம் ஒண்ணு யாரோ கொடுக்கறதுக்கு இன்னும் கியூல நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த உத்தியோகம் இந்த உத்தியோகம்லாம் வேணாம் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல நான் ஏதோ கைங்கரியம் பண்ணிருந்தா போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் இருந்துருக்கா. இது வெறும் பசப்பு வார்த்தை. நமக்கு உனக்கு கொடுத்து பார்த்து ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்த பார்த்தாக்க எத்தனை நாள் திருவடி வாரத்துல இருந்துட்டு போன்றது அடுத்ததுதான் தெரியும் அது. ஆனா குலசேகர ஆழ்வார் அப்படிப்பட்ட இல்ல, நிஜமாவே ராஜாவா இருந்தவர். ஊநேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் ஆனேரழ்வன்றான் அடிமை திறமல்லால் கூநேறு சங்கமிடத்தான் தன் வெங்கடத்து ஓநேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. அந்த பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் பாரிக்கின்ற ஊநேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன். இவ்வளவு பெரிய ஒரு செல்வத்துக்கெல்லாம் அதிகாரியாக இருந்துட்டு லோகத்தெல்லாம் ஆளக்கூடியவராக இருந்திருக்கிற இது எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறதுலாம் உனக்கு அடிமையாக இருந்து கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் வேணும். இதுக்கும் நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்ற அதுக்கும் எனக்கு யோகியத்தை இல்லைன்னு நீ நினைச்சுக்கனாக்கா எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை. நான் இன்னொரு பிரார்த்தனை பண்றேன் அதையானா பண்ணுன. ஓநேறி வாழும் குருகாய் பிறப்பேனே கூநேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோநேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. வேங்கடத்து கோநேறி வாழும் கோநேறின்னா குளம், அந்த ஏரி குளம் ஜலாசயத்துக்கு கோநேரின் பேரு. அந்த திருவேங்கடம் மலையில எத்தனையோ சொனையெல்லாம் இருந்துருக்கு. அந்த எதனா ஒரு சொனையில ஒரு மீனாகவோ ஒரு பட்சியாகவோ அங்க இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவா ஒரு ஜந்துவாக ஜலஜந்துவாக இருக்கும்படியாக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பட்டு கடைசியில ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர அங்க எதனா மரமா இருக்கணும் ஒரு தம்பகமா இருக்கணும் ஒரு மரமா இருக்கணும்னு எல்லாம் பிரார்த்திட்டு சொல்லிட்டு அப்ப கடைசியில ஒன்னு சொல்றார் அவர், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வரமும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். அங்க ராமர் விஷயத்துல கார்த்தால பார்த்தோம், இச்சாமோகி இதுக்கு முன்ன பார்த்தோம், இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமன் சத்ராவிர்தானனும்னு அந்த பட்டத்து யானை மேல ராமன் எழுந்திரணும்னு தான் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம்னு அந்த மக்களும் மந்திரிமார்களும் சொன்னார். இவர் அந்த பட்டத்து யானை மேல போயிட்டு இருக்கவர் குலசேகர ஆழ்வார். ஆகையில இவர் சொல்ற எனக்கு அந்த கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். இந்த ராஜ்யமும் எனக்கு வேண்டாம், இந்த ராஜ்யத்துக்குனால ஏற்பட்டதாக இருந்திருக்கிற செல்வமும் எனக்கு வேண்டாம், ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குற, எம்பெருமான் ஈசன் எழில் வெங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் பேனே. எம்பெருமான் ஈசன் எழில் வெங்கடமலை மேலே
எம்பெருமானாக எழுந்திருக்கிற ஈசன் வானவர்க்கெல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் திருவேங்கடமுடைய அங்கு எழுந்திரளி இருக்கிற திருவேங்கடம் மலையில ஒரு தம்பகம், தம்பகம்னா ஒரு மொட்டை மரம் அர்த்தம், நிறைய நிழல்லாம் கொடுக்கிற மரம் கூட இல்ல, வெறும் மொட்டையா இருந்திருக்கக்கூடிய மரம், அந்த மொட்டை மரமா இருக்கும் கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா போறோம், அதுக்கு மேல வேற ஒன்னும் வாண்டாம் அப்படின்னு சொல்ற. வானாளும் மாமதி போல் வெண்குடை கேள் மன்னவர் ரதம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன். இது மாத்திரம் இல்ல, இது இந்த சொர்க்கத்துல ராஜாதிராஜனாக இருந்துட்டு அந்த என்னுடைய இதுக்கு மேல ஒரு சந்திரன் மாதிரியாக ஒரு வெண்சக்கர ஏகச்சத்திரம், இதுலயும் நவராத்திரியில பாக்கணும்னா தேவப்பெருமாளை சேவிக்கணும், பெருமாளன் தாயாரும் ஏகாசனத்துல எழுந்தருளி ஏகச்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொடை, அதுவும் வெள்ள கொடை, பெரிய கொடையில எழுந்தருளி நூத்துக்கால் மண்டபத்துல அந்த சேவை கொலுவில வீட்டிலிருந்து சேவை சாதிப்பா, இதுதான் நினைக்க வேண்டியிருக்கு. வானாளும் மாமுதி போல் வெண்கொடைக்கு அங்க சொல்லச்சே, யாவதா வர்த்தத்தை சக்கரம் யாவத்தீட்ட வசுந்தரா தாவத்வம் மிக சர்வசிய சுவாமித்வம் அனுவர்த்தையன்னு பரதாழ்வான் பிரார்த்தனை பண்றார் ராமனை பார்த்து. ராமர் எல்லாம் யுத்தம்லாம் முடிஞ்சு லங்கையிலேருந்து திரும்பி வந்துடுறார், நந்தி கிராமத்திலேருந்து பரதாழ்வானையும் அழைச்சிண்டு அயோத்திக்கு வந்துடுறார். அயோத்தியில வந்து இறங்கின பிற்பாடு மேல என்ன பண்ணணும் என்னன்னு, 14 வருஷமா என் தல்ல இவ்வளவு பெரிய பொறுப்பு நீர் கொடுத்துட்டே, எஜபி பாதுக்குதான் ராஜ்யசாசனம் பண்ணிருந்தா கூட எனக்கும் நானும் அதுல ஒரு ஒரு அதுல ஒரு துரும்பா நான் கூட இருந்து காரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால இந்த காரியத்தை இனிமே பண்ண முடியல, ராஜ்யபாரன்றத என்னால பண்ண முடியல, இனிமேல் நீர் இந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுண்டு நீர் சக்கரவர்த்தியாக இருக்கணும், எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னு, யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச வசுந்தரா தாவத்வ மிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய. இந்த சூரியன் சக்கரன் சூரியன் சந்திரன் இந்த ரொட்டேஷன் இருந்துட்டு இருக்க, இந்த பரிவர்த்தனம் இது எத்தனை நாள் இருந்துட்டு இருக்கோ, எத்தனை நாள் பூமி இருந்துட்டு இருக்கோ அத்தனை நாளும் நீரே ராஜ்ய பரிபாலனம், நீர் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் நான் வந்துக்கிறேன் அப்புறம் என் பிள்ளை வந்துக்கிறான் சொல்றது இல்ல, நீரே தான் அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரியாக ராஜாதி ராஜனாக இருந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு பூமியை ஆளும்படியான ஒரு நிலை இருந்ததுன்னா கூட அதுவும் எனக்கு வேண்டான்றார் குலசேகர ஆழ்வார். வானாளும் மாமதி போல் வெண்குடை கீழ் மன்னவர்தம் கோணாகி வீற்றிருந்து கொண்டாடும் செல்வரியேன், எனக்கு வேண்டாம். அப்ப என்ன ஓணும் உமக்கு, தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலமேல் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே. ஆச்சரியமான சோலைகள்லாம் இருந்துட்டு இருக்கு, அங்கங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு, அங்கங்கள்லாம் அந்தந்த இடங்கள்லாம் செடிகள்லாம் அந்த புஷ்பிச்சுன்னு இருக்கிற அந்த திருவேங்கடம் மலையில ஒரு காட்டு ஆறு பாயிருது, அந்த மாதிரி ஒரு காட்டாரா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா போறோம் என்று சொல்ற. அதுதான் இங்க திரிணீகிருதா நுத்தம புக்தி முக்தி பிகி என்று சொல்ற, அனுத்தமமான புக்தி உத்தமோத்தமமாக இருக்கக்கூடியதான புக்தி என்ன முக்தி என்ன இவை இரண்டும். இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு வியாக்கியானம் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம், அனுத்தம புக்தி முக்தி பிகின்னு சொல்லச்சு, அனுத்தம அப்படின்றது வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம், இதை காட்டிலும் சிறந்ததாக வேற எதுவும் இல்லாததாக இருந்திருக்கிற புக்தி, புக்தின்ற அனுபவம், அந்த அனுபவம் பிரம்மானுபவத்தை காட்டிலும், பிரம்மானுபவம்னாக்க சதுர்முக பிரம்மானுபவம், அதை காட்டிலும் சிறந்ததாக இருந்திருக்கிற அனுபவம் வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இந்த அனுத்தம சப்தத்துக்கு அந்த புக்தியோட மாத்திரம்தான் அன்வயம், அந்த முக்தியில அன்வயம் கிடையாது. முக்தின்றது ரெண்டு முக்தி இருந்ததுன்னாக்கா இது வேற அதை காட்டிலும் இது வசந்ததுன்னு சொல்லலாம், முக்தின்றது மோட்சம்ன்றது ஒண்ணுதான், மோட்சத்துல தாரதமியமே கிடையாது. நாம எப்பேற்பட்ட அதி நீச்சனாக இருந்திருக்கிற நமக்கு வர மோட்சமோ எத்தனையோ சோகம் ஆதன்ம சுத்தானம் ஆபலோதய கர்மணம்னு ஆரம்பத்திலேருந்து ஜென்மா ஆரம்பத்திலேருந்து எப்பவுமே பரிசுத்தாளா இருந்துட்டு எல்லா விதமாக இருந்துருக்கிற ஸ்ரேயத்தோடு இருந்துருக்கிறவாளுக்கு அவளுக்கு ஒரு மோட்சம் நமக்கு ஒரு மோட்சம் எல்லாம் சொல்லியிருந்தா ரெண்டு பேரும் அங்க போனா சமம்தான், எல்லாருக்கும் சமமான போகத்தை தான் நாம எல்லாரும் அனுபவிக்க போறோம். ஆகையில மோட்சத்துல தாரதமியம் இல்லாதுன்ற இல்லைன்ற அப்படின்னால அதுல உத்தமம் அனு இதை காட்டிலும் இந்த ரெண்டு சப்தம் இருக்கு பாருங்க, அந்த கம்பாரிசன்றது வரவே வராது.
ஆகையால இந்த அனுத்தம சப்தம் புக்தியில மாத்திரம் அன்வயிக்கணும் என்பதாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட அடுத்தது இங்கேயும் கொள்கைகாழ்வாருடைய ஒரு பாரிப்பும் அளவந்தாருடைய ஒரு பாரிப்பும் சமமா இருந்திருக்கு. மகாத்மபிகி மனம் அவலோக்கியதாம் நய அப்படின்னு சொல்றார். இந்த மகாத்மாக்களாலே என்னை பார்க்கும்படியாக பண்ணு என்பதாக சொல்லுகின்றார். இவெல்லாம் மகாத்மாக்களாம். யாரெல்லாம் மகாத்மாக்கள் அப்படின்னா, பெருமாள் சொல்ற மகாத்மாக்கள்னா யாரெல்லாம் யாரை விட்டு பெருமாளால ஒரு கணம் கூட இருக்க முடியாதோ அவள்தான் மகாத்மாக்களாம். யாரெல்லாம் ஜானி சுவாத்மைவமேவதம் தமாத்மா சுதுர்லபா கீதையில சொல்லியிருக்க, அந்த மாதிரியாக மகாத்மாக்களாக இருந்திருக்கவர் அந்த உஜ்ஜிய புருஷார்த்தமாக இருந்திருக்கிறதுனால மகாத்மபிகின்றதுக்கு சமஹாத்மா சுதுர்லபா மகாத்மானஸ்து மாம் பார்த்த என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட மகாத்மாக்களாலே நான் பார்க்கப்படுபவனாக அவர்களுடைய கட்டாட்சத்துக்கு உரித்தனாக ஆக கடவேன் என்பதாக சொல்லுகின்றார். அதை எப்படி பண்ண முடியும்? நீர்தான் அதை பண்ண முடியும். மாம் என்னை பத்தி சொல்லச்ச என்ன பண்றார் அப்படின்னா, ஜாயமானம் புருஷம் எம்பசேத் மதுசூதனஹான், நம்மளுடைய பிறவியிலேயே பிறக்கச்சேயே யாருக்கெல்லாம் பெருமாளுடைய கட்டாட்சம் ஏற்படுறதோ அவாதான் சபை மோட்சார்த்த சிந்தகா, அவாதான் மோட்சத்தை பத்தி நினைக்கிறவாளாக இருந்திருப்பார். எனக்கு ஏதோ ஜென்மாந்தர சுகிருத விசேஷத்தினால ஆச்சாரிய கட்டாட்சத்தினால உம்முடைய என்னுடைய பிறப்பிலேயே உம்முடைய கட்டாட்சம் விழுந்திருக்கு. யாருக்கெல்லாம் ரஜஸ்தமசனுடைய அதாவது சிவபெருமானுடைய கட்டாட்சமோ இல்ல மீதி பேருடைய பிரம்மாவனுடைய கட்டாட்சமோ இருந்ததுன்னாக்கா அவெல்லாம் சாத்விகளா இருக்க மாட்டா. ஆனா யாருடைய காருக்கு பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்ததோ அவள்தான் மோட்சத்தை பத்தி சிந்திக்கிறவளாக இருந்திருக்கவா. அப்படி பெருமாளுடைய இத்தனை நாள் வரைக்கும் வேற எப்படியோ இருந்து இன்னைய தினத்துல பெருமாளுடைய கட்டாட்சம் விழுந்த ஒரு நிலையில மோட்சத்தை பத்தி சிந்திக்கிறவனாக இருந்திருக்கிற என்னை அவலோக்கியதான் நய அவலோகன யோக்கியதான், அதாவது அவ வீட்டுல எங்கேயோ ஒரு போன ஸ்லோகத்துல பிரார்த்திச்சேரோ இல்லையோ, அந்த பாகவதாளுடைய வீட்டுல ஒரு புழுவாவோ பூச்சியாவோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும்ன்றது போன இதுல பிரார்த்திச்சார், போன ஸ்லோகத்துல பிரார்த்திச்சார். அந்த புழுவா பூச்சியா இருக்கிறது ஒரு பங்கு இருக்கட்டும், அவளுடைய கட்டாட்சம் எம்மேல விழற மாதிரி இருக்கணும் என்பதாக சொல்ற அவலோக்கியதான் நய. இதெல்லாம் இந்த ஒன்னாலதான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு இங்கேயும் குலசேகர ஆழ்வாரனுடைய பாதிப்பை பார்க்கணும். அவர் சொன்னார், எனக்கு இதுக்கு யானை மேல இருந்து இருக்கிற ஒரு ராஜ்ய பரிபாலனமோ சொர்க்காதிகளோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்ப கடைசியில என்ன வேணும் அப்படின்னா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாகி கிடந்து உன் பவளவாய் காண்பேனே படியாகி கிடந்து. எனக்கு இது மரமா இருந்துட்டேன் காரம் காடா இருந்துட்டேன் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்பயனா ஒரு சமயம் நீர் வந்தா போச்சு, வந்தா உங்களுடைய கட்டாட்சம் வரப்போறது இல்லைன்னு வரப்போறது இல்ல, நான் வெறுமையதான் அங்க இருக்க போறேன் அப்படி எல்லாம் வேணா. ஒரு அச்சேதனமா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஒரு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, நான் ஒரு படியாக இருந்துட்டு உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எப்பொழுதுமே சேவிக்கும்படியாக எனக்கு அந்த பாக்கியத்தை நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த படியாய் கிடந்து பவளவாய் காண்பேன் இன்னைக்கும் திருவேங்கட மலையில அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்ன இருக்கிற படிக்கு குலசேகர படின்னு பேரு. அந்த பெருமாள் அந்த குலசேகர ஆழ்வார் படியாக இருந்து பெருமாளை நித்தியம் சேவிச்சுட்டு இருக்காராம். தர போட்டா கூட அந்த குலசேகர படிக்கு தாண்டிதான் தரையை தவிர அதுக்கு முன்ன தர கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேணும், அச்சேதன வசுவா இருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து உந்த படியா உம்முடைய கட்டாட்சம் விழணும்னு குலசேகர ஆழ்வார் பிரார்த்திச்சார். அதே மாதிரி பிரார்த்தனை தான் அங்க குலசேகராழ்வார் பிரார்த்திச்சது பெருமாளுடைய கட்டாட்சம் வேணும்னு சொல்லிட்டு. இங்க ஆளவந்தார் பிரார்த்திக்கிறது என்னன்னா,
பாகவதாருடைய வீட்டுல புழுவா பூச்சியா இருக்கிறது ஒரு பங்கு இருக்கட்டும், அந்த பாகவதாருடைய கட்டாட்சம் என் மேல வேணும், அதுதான் எனக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்றாரா. மகாத்மா பெருமாம் அவலோக்கியத்தான் நயன். சரி, அப்படி அந்த பாகவதாருக்கு என்னதான் விசேஷம் அப்படின்னா, கணே பிதே எத் விரகோதி துஸ்தாக அப்படின்னு, இவருடைய பிரிவுன்றது உமக்கு ரொம்ப துஸ்தகம் தாங்க முடியாததாக இருந்துட்டு இருக்கிறதாம். ஆகையாலதான் நான் சொல்றேன், அதாவது உமக்கு எவ்வளவு பிரியமானவராக இருந்தாக்க அவளுடைய பிரிவு உமக்கு தங்காததாக இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஒரு பாகவதாருடைய கட்டாட்சம் என் மேல வேணும் அப்படின்னு. தன்மயத்வேன கோவிந்தே ஏனரான் எஸ்வச்சேதசாம் விஷய தியாகினேஷாம் விஜ்ஞேயஞ்ச ததந்திகே. நாராயணேதி யஸ்யாஸ்யே வர்த்ததே நாம மங்களம் நாராயணஹா தம் அன்வாஸ்தே வர்த்தம் கௌரிவத்சலா. எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு யாருடைய வாக்குல நாராயண சப்தம் இருந்துட்டு இருக்கோ அவள் இடத்துல பெருமாள் அவளை பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். ஒரு கண்ணுக்குட்டி இருந்ததுன்னாக்கா கண்ணுக்குட்டியை தொடர்ந்துட்டு எப்படி பசுமாடு பின்னாடியே போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி அந்த இந்த நாராயண சப்தத்தை சொல்லிட்டு இருக்கவாள் பின்னாடியே பெருமாள் போயிட்டு இருக்கிறான். அந்த கண்ணுக்குட்டியினுடைய பிரிவு மாட்டுக்கு தாங்காது. அந்த மாதிரி நாராயண பாராயணாளாக இருந்திருக்கவாளுடைய பிரிவு பெருமாள் தாங்கிக்க மாட்டேறாம். அப்படி கணேபிதே எத் விரகோதி துஸ்தகா, யாருடைய அவர்களுடைய பிரிவு உமக்கு ரொம்ப துஸ்தகமாக இருந்திருக்கோ அந்த விசிலேஷன்றது அப்பேற்பட்ட மகாத்மாக்கள், அந்த மகாத்மாக்களுடைய கட்டாட்சம் என் மேல விழணும் அப்படின்னு சொன்ன. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. பெருமாள் அவாத்த சமஸ்த காமம், அவரிடத்துல எப்பவும் ஆனந்தமயமாக எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கவர், அவருக்கு போய் ஒரு துக்கம் வருமா என்பதாக. பெருமாளுக்கு எப்பவுமே துக்கமே வராது, எப்பவுமே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்குவர். நம்மள மாதிரி அவர் அழறவரா இருந்துட்டேர்னாக்க அப்புறம் பெருமாளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். இப்ப பெரிய விரகோபி துஸ்தகான்னு சொல்லியிருக்கேன், இந்த விரகன்றது எப்படி துஸ்தக சப்தத்தினால கேதத்தை சொல்லுமா அப்படின்னு சொன்னோம்னா, கேதத்தை சொல்ல இப்படி எப்படிப்பட்டதுன்னாக்க தாதுச அவஸ்தாவதாம் விஸ்லேஷே நோத்பாதைத்தி தேவ தாத்பரியம். இவாளுக்கு இந்த துக்கத்தை சொல்லல, ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடோட இருந்திருக்கிறவாள் விஷயத்துல பெருமாளுடைய அபிமானம் எப்படி இருந்துட்டு இருக்கமோ அப்படிப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கிறது என்பதாக அர்த்தம் சொல்லணும். இது துரியோதனன் கேக்குறான் கிருஷ்ணனை பார்த்து, தன்னா நீ நடுநிலையில இருந்துட்டு இருக்கிறவன் தானே, உனக்கு யாரான துவேஷி உண்டா, நடுநிலையில இருந்துட்டு இருக்கிற உனக்கு யாரான துவேஷி உண்டா, உனக்கும் எனக்கும் எனக்கும் பாண்டவாளுக்கும் தான் துவேஷமே தவிர உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லையே, நீ என்னத்துக்கு என்ன வெறுக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பெருமாள் சொல்ற, பாண்டவான் துவேஷத்தே ராஜன் மம பிராணாகி பாண்டவாகா என்பதாக சொல்ற. அப்பா எனக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாரும் சமமானவர்கள் தான், இருந்தாலும் கூட நீ பாண்டவர்களை வெறுக்கிற, அந்த பாண்டவர்கள்ன்றவர் வேற யாரும் இல்ல, அவ மொத்த பேரு மம பிராணாகி பாண்டவாக, என்னுடைய பிராணம் தான் நான் வேற அவ வேற இல்ல, அப்போ நான் வெறும் உடம்பா தான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு உயிரா இருந்துட்டு இருக்கிறவா பாண்டவர்கள், அவளை வெறுத்து எனக்கு உனக்கு நான் தேசியாக ஆயிடுறேன் நானு என்று சொல்ற. கணேபிதே எத் விரகோதி துஸ்தஹா, இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி. சீதா பிராட்டி ஹனுமார் இடத்துல சொல்லி அனுப்புகிறார், ஒரு மாசத்துக்குள்ள வந்து ராமர் ராவணனை அழிச்சு என்ன அழிச்சுட்டு போனோம், ஒரு மாசத்துக்குள்ள வந்து என்ன அழிச்சுட்டு போலன்னாக்க நான் என்னுடைய பிராணனை விட்டுடுவேன் என்பதாக சொல்றார். இந்த சந்தேகத்தை ஹனுமான் ராமர் இடத்துல வந்து சொல்ற, அதுக்கு ராமர் பதில் சொல்ற, ஒரு மாசம் ஜீவிச்சுருக்கேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, சிரஞ்சீவதி வைதேகின்னு, என்னால ஒரு க்ஷணம் ஜீவி அவளை விட்டு பிரிய முடியல, ஒரு க்ஷணம் அவளை விட்டு ஜீவிக்க முடியல, ஒரு மாசம் ஜீவிச்சிருக்கேன்னு சொல்றது இருக்கு, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துருக்கு என்று ராமர் சொல்ற. அந்த மாதிரியாக
இந்த ஆச்சாரிய மகாத்மாக்களை விட்டு பெருமாளுக்கு எப்பவுமே பிரியறதுன்றது மனசே ஆகாதான். அப்பேற்பட்ட மகாத்மாக்கள்னாலே என்னாம் கடாட்சிக்கப்படுபவனாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். இந்த ஸ்லோகத்தினால அந்த மகாத்மாக்களுடைய கடாட்சம் நம்மளுடைய ஆச்சாரியால் போனதான், ஆச்சாரியாலதான் சொல்லணும். அந்த ஆச்சாரியால்லாம் எப்பேற்பட்டவாளாக இருந்துருக்கா என்ன கேட்டவனாக்கா, ஒன்னும் சந்தேகமே இல்லை. அவ எல்லா பக்தி அனுத்தீகிருத்தம பக்தி முக்தி பிகின்றது சுவாமி தேசிகனை போன்ற இருக்கிற ஆச்சாரியர்களுக்கு தான் சொல்லணும். அந்த அப்பேற்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கும் கிடைச்சி நாமளும் இந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால அவர்களுடைய ஒரே ஒரு கட்டாட்சம் நமக்கு இருந்ததுன்னா போறோம். அதனாலேயே நாமளும் ஒய்யும்படியாக ஆக வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே ஆளவந்தார் நமக்கு தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகத்தை இன்னை தினத்துல உங்களுக்கு சொல்லும்படியான பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் எம்பெருமானுடைய கட்டாட்சமும் ஆச்சாரியனுடைய கட்டாட்சமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னைக்கும் பார்க்கணும், இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி உற்சவம் நடக்கிறது. ஆச்சரியமா சிவபெருமாள் எழுந்தொழி இருந்துட்டு இருக்கார், பாலாறுண்டா எழுந்தொழி இருக்கார். இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க பாலாறுல பிரம்மாராதனம்னு ஆராதனம் நடக்கும். ஆராதனம் நடந்த உடனே அங்கேருந்து திரும்பி ஏழப்பறு ஏழச்சே பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சொன்னது இல்ல, ஒரு நிமிஷம் திரும்பி சுவாமி தேசிகனுக்கு சீஷர் ஹரி பிரசாதிச்சு அனுகிரகம் பண்ணிட்டு அப்புறமா திரும்பி வரப்பறு. இது பார்த்தோம்னா ஒவ்வொரு சமயத்திலயும் எப்பப்பெல்லாம் வெளியில எழுந்தோ அப்பெல்லாம் தேசிகனுக்கு மரியாதை இல்லாத இருக்கிறதே இல்ல. அந்த தேவ பெருமாளால தேசிகனை விட்டு இருக்க முடியலையா, க்ஷணே பித்தே யத்விரஹோதி துஸ்ஸஹா. அந்த தேசிகனுக்கு மரியாதை பண்ணலன்னாக்க, மரியாதை தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணலன்னா வாசல தானே போறேன். இதுக்கோசரம் அனண்ட வழியா கூட வந்துடலாம், அனண்ட வழியா வரல, இந்த வாசலால வந்து தேசிகனுக்கு மரியாதை பண்ணிட்டு அப்புறமா போறேன், தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போறேன். இப்படி பெருமாளுக்கு இதுதான் தேசிகன் தான், அவர் தான் மகாத்மா. மகாத்மா பேர் மாம் அவலோக்கியத்தான் நயான், வெறும் தேவ பெருமாள் மாத்திரம் போறாது, தேவ பெருமாள் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் எல்லாம் அதோட இல்லாத நம்முடைய அஸ்மதாச்சாரியால் பர்யந்தமாக இருந்திருக்கிற எல்லாருடைய கட்டாட்சமும் நமக்கு விழுந்து நாம பவித்திரமாக வேணும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கிக்க சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.